இரண்டாயிரத்து ஆண்டுக்குள் நிலவுக்கு இந்தியாவிலிருந்து முதல் முறையாக விண்வெளி வீரர்கள் அனுப்பப்படுவார்கள் என்று இஸ்ரோ தலைவர் வெள்ளி செவ்வாய் போன்ற கிரகங்களில் ஆய்வு விண்கலங்கள் விரைவில் விண்ணில் கூறியுள்ளார் முப்பத்தி ஐந்துக்குள் இந்தியாவுக்கான பிரத்தியேக விண்வெளி மையம் அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்து இந்தியாவிலிருந்து முதன்முறையாக நிலவுக்கு விண்வெளி வீரர்களை அனுப்பும் திட்டமும் செயல்படுத்தப்பட இருப்பதாக தெரிவித்துள்ளார் இஸ்ரோவின் சீரிய முன்னெடுப்புகளால் சர்வதேச அளவில் தேசத்தின் பெருமையை நிலைநிறுத்துவதோடு தொழில்நுட்ப ரீதியாகவும் இந்தியாவின் வளர்ச்சி தொடர்ந்து மேம்பட்டு வருவதாகவும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டுக்குள் நிலவுக்கு இந்தியாவிலிருந்து முதல் முறையாக விண்வெளி வீரர்கள் அனுப்பப்படுவார்கள் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார் வெள்ளி செவ்வாய் போன்ற கிரகங்களில் ஆய்வு மேற்கொள்வதற்கான விண்கலங்கள் விரைவில் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக கூறியுள்ளார் இரண்டாயிரத்து முப்பத்தி இந்தியாவுக்கான பிரத்யேக விண்வெளி மையம் அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்து இந்தியாவில் இந்தியாவிலிருந்து முதன்முறையாக நிலவுக்கு விண்வெளி வீரர்களை அனுப்பும் திட்டமும் செயல்படுத்தப்பட இருப்பதாக தெரிவித்துள்ளார் இஸ்ரோவின் சீரிய முன்னெடுப்புகளால் சர்வதேச அளவில் தேசத்தின் பெருமையை நிலைநிறுத்துவதோடு தொழில்நுட்ப ரீதியாகவும் இந்தியாவின் வளர்ச்சி தொடர்ந்து மேம்பட்டு வருவதாகவும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் கூறியுள்ளார்